நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அரஹரோஹரா அரோகரா என்பதன் விளக்கம் முருகனுக்கு உகந்த அரோகரா மந்திரம் சொல்லுவதன் நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அரோஹரா அல்லது அரோகரா என்பது அரஹரோஹரா என்ற சொல்லின் சுருக்கம் இதற்கான பொருள் இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாய் என்பதாகும் முன்பு சைவ சமயத்தினர் இதனை சொல்வது வழக்கமாக இருந்தது திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்த போது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு மடத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொன்னால் நல்லது என்று அரஹரோஹரா என்பதை கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு அரஹரோஹரா என்று சொல்வது வழக்கமாயிற்று இன்னும் சொல்ல போனால் அரோஹரா என்பதை அர ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஹரா என பிரிக்கலாம் அதாவது அரன் ஹரன் இரண்டுமே சிவனின் பெயரை குறிப்பதாகும் இருந்தாலும் அவர் புதல்வர் மீது கொண்டுள்ள பற்றற்ற ஆசையினால் முருகனடியார்கள் முருகனை வணங்கும் போது அரோகரா என்கின்றனர் காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்தது ஆனால் கௌமார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்ததால் இச்சொற்கள் முருகனோடு இணைந்துவிட்டன பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வது வெற்றிவேலை கொண்ட முருகனே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களைப் போக்கி நற்கதியை அருள்வாய் என்று உரிமையோடு முறையிடுவதாகும் முருகனே முழுமுதல் இறைவன் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் இனி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றே சொல்வோம் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி